ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு நாளைக்கு சும்மா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஈட் தட் ப்ராப்ளம் கூட தமிழ் எக்ஸ்பிளனேஷன். நீங்க இந்த புக்கோட இன்ட்ரோடக்ஷனும் இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் எல்லாம் பாக்கலாம், கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் தர மறக்காம போய் பாருங்க. அது மூலமா இன்னைக்கு நான் சொல்ல போற டெக்னிக் நம்பர் 14, எபிசோட் நம்பர் 14ல இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். டெக்னிக் நம்பர் 14, மோட்டிவேட் யுவர்செல்ஃப் டு ஆக்ஷன். நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் மோட்டிவேட் பண்ற ஆளு நம்மளாதான் இருக்கணும் அப்படின்னு பிரைன் ட்ரேசி இந்த டாபிக் ஆரம்பிக்கிறாரு. நம்மளை சுத்தி நடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே வந்து நம்ம ஃபீல் பண்றது வந்து நம்ம எப்படி அந்த விஷயத்த பாக்குறோம்ன்றத பொறுத்துதான் இருக்கு அப்படின்னு ரைட் ரைட் சொல்றாரு. நம்ம பாக்குற விதத்தை மாத்துறது மூலியமா நம்ம ஃபீல் பண்ற விதத்தையும் மாத்துவோம், அதே மாதிரி நம்மளை சுத்தி நடக்கிற விஷயத்தையும் வந்து நம்மளால டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றாரு. நம்மளை பாக்குற விதத்தை எப்படி மாத்துறது அப்படின்றதுக்கு ரைட் ரைட் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட என்ன ஓட்டம், நம்ம எப்படி வந்து நமக்குள்ள பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது மாத்துறது மூலியமா நம்ம பாக்குற விதத்தை மாத்தலாம் அப்படின்றாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, ஐ லைக் மை செல்ஃப், ஐ லைக் மை செல்ஃப், அதாவது எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டே இருக்கிறது மூலியமா உங்களுக்கு பிடிக்கவே இல்லைனாலும் நீங்க நம்புற வரைக்கும் நீங்க சொல்லிட்டே இருங்க, அது மூலியமா உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்க லைஃப்ல ரொம்ப கன்ஃபியூஷன், டவுட்ஸ் எல்லாமே வந்து போயிட்டே இருக்கு அப்படின்னா என்னால முடியும் என்னால முடியும் அப்படின்னு நான் எடுத்து காரியத்தை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு நீங்க அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கிறது மூலியமா நீங்க உங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய டவுட்ஸ் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்தையும் உடச்சிட்டு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. விக்டர் டி ஃப்ராங்கல் அப்படின்றவர் வந்து ஒரு ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட். அவரோட பெஸ்ட் செல்லிங் புக் அப்படின்னு பார்த்தோம்னா மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதுல அவர் சொல்ல வர மைய கருத்து என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில ஒரு மனுஷனால அவங்க நடந்துக்கூடிய விஷயத்தை வந்து அவங்க நடந்துக்கூடிய விதத்தை வந்து யாராலையும் வந்து அவங்க கிட்ட இருந்து பறிக்க முடியாது அப்படின்றாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அது நம்ம பாக்குற விதத்தை வந்து நம்மளால மாற்ற முடியும், நமக்கு ஏற்ற மாதிரியும் மாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு விக்டர் ஃப்ராங்கல் அப்படின்றது. நம்ம எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் வாழ்க்கையில, நம்ம பிரச்சனை அடுத்தவங்க கிட்ட சொல்றதை நிப்பாட்டணும் அப்படின்றாரு ரைட் ரெட்டி. ஏன்னா நம்ம பிரச்சனையை வந்து அடுத்தவங்கிட்ட சொல்றதுனால அதை கேட்கிற 80% பேர் வந்து காது கொடுத்தே வாங்க மாட்டான்னு அந்த என்ன பிரச்சனை அப்படின்றது. மீதம் இருக்கிற 20% பேர் என்னதான் செய்வானா, அப்பாடா அவனுக்கு பிரச்சனை இருக்குடா, நம்ம தப்பிட்டோம்டா, நம்ம சந்தோஷம் தான், சேஃப்டா அப்படின்னு தான் சந்தோஷமா இருப்பானே தவிர யாரும் வந்து உங்க பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண போறது கிடையாது உங்களை தவிர அப்படின்றாரு. நீங்களும் வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கூடிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா மாற முடியும் அப்படின்றாரு. அதுக்கு 4 பழக்க வழக்கங்களை உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வந்துட்டா போதும் அப்படின்னு சொல்றாரு பிரைன் ட்ரேசி. அதுக்கான முதல் பழக்க வழக்கம் என்னன்னா, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுல பாசிட்டிவான விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்க. உங்க வாழ்க்கையில எல்லா நேரமும் வந்து நெகட்டிவா தான் நடந்துட்டு இருக்கோம், பாசிட்டிவாவும் நடக்கும் சில நேரத்துல. அப்படி நடக்கும்போது அதுல என்ன பாசிட்டிவா நடந்திருக்கு, அட்லீஸ்ட் ஒரு விஷயமா இருக்கும், அந்த ஒரு விஷயம் என்னது அப்படின்றத பார்த்து நோட் பண்ணுங்க அப்படின்றாரு. ரெண்டாவதா நீங்க வளர்த்துக்க வேண்டிய பழக்கம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் நடக்குதோ அது கெட்டதா இருந்துச்சுன்னா அதுல இருந்து நீங்க பாடத்தை கத்துக்க பாருங்க அப்படின்றாங்க. பாசிட்டிவா இருக்கிற சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, அவங்க நடந்த கெட்டதுல இருந்து என்ன நல்லது இருக்கு, என்ன பாடம் நம்ம கத்துக்கலாம் அப்படின்றதுதான் யோசிப்பாங்களே தவிர, அது ஏன் நடந்தது, எனக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க. மூணாவதா வந்து இங்க வளர்த்துக்க வேண்டிய பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, நமக்கு வந்து பிரச்சனை நடக்குது அப்படின்னா அடுத்தவன கையை காட்டுறது விட்டு அதுக்கான சொல்யூஷன் தேடுங்க அப்படின்றாரு. அதாவது நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு இவன் தான் காரணம், என்னோட மென்டல் ஆட்டிடியூடு என்ன இந்த மாதிரி ஆக்குறதே வந்து இவன் தான், என்னோட சைன்ஸ் வந்து நாசமா போனது இவனால, நான் பேசுறது என் வாயால, இந்த கேமரா ஃபில் பண்றது வந்து இந்த கேமராவோட போற அப்படின்னு அப்பித்தனமா பேசுறதை விட்டுட்டு உண்மையான ப்ராப்ளம் என்ன, உங்களோட சொல்யூஷனை தேடுங்க, இதுதான் எனக்கு பிரச்சனை, இதை சால்வ் பண்றதுக்கு நான் முதல்ல என்ன எடுத்து வைக்கணும் அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. நாலாவதா வந்து இந்த மாதிரி மூணு விஷயத்தையும் நீங்க செய்யறது மூலியமா நாலாவதா சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாமே என்னதான் செய்வாங்கன்னா, இனிமே அவங்க எப்படி இருக்க போறாங்க அப்படின்னு யோசிப்பாங்க, அதை பத்தி தான் அதிகமாகவும் பேசுவாங்க. நீங்க எப்படி இருக்க போறீங்கன்றதை பத்தி யோசிங்க, அதை பத்தி பேச ஆரம்பிங்க. கடந்த காலத்தை பத்தி அதிகமா யோசிக்காதீங்க, நடந்தது மோசமாக இருந்தாலும் அதை மறந்துட்டு எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், எந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா நீங்க மாறணும்னு நினைக்கிறீங்களோ உங்க இலக்கை பத்தி யோசிங்க, அதை பத்தி அதிகமா பேசுங்க. அது மூலியமா நீங்க உங்க வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களை வந்து செய்யறத தள்ளி போறதை தடுப்பீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கான்பிடென்டாகவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்க, இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம அடுத்த தவறை சாப்பிட்ற டெக்னிக்கையும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அண்டில் அண்டின் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். எஜுகேஷன் இஸ் பாஸ், செல்ஃப் எஜுகேஷன் இஸ் சூப்பர் பாஸ். தேங்க்யூ.